الحمد لله رب العالمين، حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد، كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. அனைத்து படைத்தினங்களையும் படைத்து கருணையுடன் நீதத்துடன் பரிபாலிக்கக்கூடிய ரபுலிங்கே எல்லா முகமும் புகழ்ச்சியும் கொடுத்தார். சலாத்தும் சலாமும் இறுதி சூதர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஸ்தபா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள் தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விட்டு சென்ற தீனுடைய அமானிதத்தை பாதுகாத்து இன்று வரை நமக்கு ஏற்றி வைத்த சஹாபாக்கள் சாகிங்கள் சபாசாகிங்கள் நம்முடைய மூதாதைகள் ஆசான்கள் உத்தாசாக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹும் சலாமும் சலாம் கொண்டாவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த இறையற்றம் நமக்கு இந்த உலகத்திலேயும் மறுமையிலேயும் நம்முடைய அனைத்து விவகாரங்களுக்கும் உதவியாக வெற்றியாக அமைவோ அந்த தத்துவாவை கடைபிடித்து வாழும்படி ஒரு நிலக்கும் அப்பாளுங்களுக்கும் வசீகத்தை செய்கின்றேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தத்துவாவை நசிப்பாக்குவானா. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முழு வாழ்க்கையே முஃமின்கள் முஸ்லிம்கள் முழு மனித இனத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ்வினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வில நமக்கு வழிகாட்டல், நமக்கு ஆறுதல், நமக்கு அதுக்கு நம்முடைய வாழ்வுக்கு தேவையான அறிவுரை, உற்சாகம், நமக்கு ஒரு விஷன் ஸ்ட்ராட்டஜி அனைத்துமே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில அமைந்தது. ஒரு சாதாரண மனிதன் இந்த உலகத்துல கண்ணியமான கௌரவமான ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து வழிகாட்டல்களும் அனைத்து முன்மாதிரிகளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அமைந்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்வெடுத்தா 63 வருடங்கள், அதில் 40 வருடங்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாலே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரூஹ நபியுடைய ரூஹா அல்லாஹ் தேர்ந்தெடுத்து பிறக்கிறதிலிருந்து எல்லா கட்டங்களிலையும் ஏராளமான முறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நபித்துவம் இக்ரா பண்ணப்பட்டது, பிரகடனம் செய்யப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையில 40 வயது. அதற்கு முன்னால் உள்ள காலம் ஒரு சாதாரண ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்னெல்லாம் செய்யணுமோ அந்த அனைத்து விவகாரங்களிலையும் நல்ல கர்மங்கள் அனைத்திலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈடுபட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிறப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிபம் எவ்வாறு கலந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது, நுகுவத்துக்கு முன்னால் உள்ள கட்டங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆடு மேய்த்திருக்கிறார்கள், வியாபாரம் செஞ்சிருக்கிறார்கள், திருமணம் முடிச்ச ஒரு கணவனாக ஒரு தகப்பனாக வாழ்ந்திருக்கிறார்கள், சமூகத்துல நடந்த முக்கியமான எல்லா நல்ல விவகாரங்களுக்கும் லீடர்ஷிப் ஒரு பங்காளியாக இருந்திருக்கிறார், அது ஒரு பார்வையாளராக அல்ல ஒரு பங்காளியாக இருந்திருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப காலத்துல இளம் வயதுல 40 முந்தி நடந்த ஒரு மிக முக்கியமான நிகழ்வு தான் கெய்ஃபுல் குலூஸ். மக்காவை சார்ந்த அல்லாத வேற ஊரை சேர்ந்த ஒருவருக்கு மக்காவை சார்ந்த ஒருவர் நாள் அநியாயம் இழைக்கப்படும். அந்த ஹெல்புல் குலூல்ல எல்லோரும் ஒப்பந்தம் செய்யறாங்க, இந்த மக்காவுடைய பூமியில இந்த புனிதமான
அநியாயம் நடக்கக்கூடாது, யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாது. அநியாயம் இழக்கப்பட்டவர்கள் மகுலூமோட தான் நாம் இருப்போம். அநியாயம் செய்யறவர் எங்கட ஆளாக இருந்தாலும் நாங்கள் அதை பொருட்படுத்துவோம் என்ற ஒரு ஒப்பந்தத்தை குறைசிகளுடைய எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் கலந்து கொண்டார், பார்ட்டிசிபேட் பண்ணார். கம்யூனிட்டி சமூகத்துடைய விவகாரங்கள்ல கன்சர்னோட இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல தடவை மதீனாவுக்கு போயிட்டு இதை ஞாபகப்படுத்துறாங்க. திரும்பவும் என்னை இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு அழைத்தால் முஸ்லிமோ முஸ்லிம் அல்லாத யாரும் மனித இனங்கள் மனிதர்களுக்கு சமூகத்துல யாருக்கும் அநியாயம் நடக்க கூடாது என்ற ஒரு தலைப்பில் ஒரு ஒப்பந்தத்துக்கு என்னை அழைத்தால் அங்கு நான் முதலாவதாக நான் அங்கு இருப்பேன். அந்த இடத்துல மார்க்கம் அகீதா கொள்க ரீதியான மாற்றங்கள் இருந்தோம். ஒரு புறம் அநியாயத்துக்கு எதிராக நியாயத்துக்கு நான் நிற்க வேண்டும் என்னுடையாலங்களிலையும் அந்த காலத்தில் இருந்த சில அரசியல் தலைவர்கள் கிலாபத்தில் இருந்தவர்களோட ஒரு முரண்பாடு சில அநியாயங்கள் நடந்த நேரத்தில் அசன் ரவி அல்லாமர்கள் அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. இந்த ஹெல்ப்ஃபுல் ஸ்கூல நான் இப்படியான ஒரு ஒப்பந்தத்துக்கு மக்களை அழைப்பேன் என்று அங்கு இருந்த ஒரு ஆட்சியாளர்களுக்கு ஞாபகப்படுத்துறாங்க. அந்த நேரத்துல பயந்து கொள்றாங்க. இது ரசூலுல்லாஹி செல்லக்கூடிய கல்வித்து அன்புக்குரிய போதர்களே, அந்த கால பகுதியிலே சில முஜிசாக்கள் நடந்தது. ரசூலுல்லாஹி செல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து எல்லா கட்டங்களிலையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினர்களுக்கும் மனிதர்கள் ஜிங்களை தவிர மற்ற எல்லா படைப்புக்கும் அல்லாஹ் அறிவிச்சுதான் இது அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹுடைய நபி, இவர்தான் இறுதி நபி. மக்கால சில முக்கியமான இடங்கள்ல இருந்த சில பாறை கற்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடந்து போற நேரத்துல அவங்களுக்கு சலாம் சொன்ன ரிவாயத்தில் பதிவாகும். வானத்துல மேகம் அவர்கள்டைய ஊழியர் உதவிக்கு இருந்தவர் அடிமை வந்து சொல்லி பின்னால்தான் அந்த நிக்காஹுடைய ஒப்பந்தமும் நடக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு கட்டம். ரெண்டு விதமாக தீர்வுகள் அடைந்தார்கள். கொடுத்த அறிவு வளங்கள் ஆள்பலம் இது அனைத்தையும் அடிப்படையாக வைத்து தகவல்களை எடுத்து சஹாபாக்களை ஒன்று சேர்த்து திட்டமிட்டு சில முடிவுகளை எடுத்து அதை கொண்டு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டது. இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய நேரடியான உதவியோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இன்டர்வென்ஷனோட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பிரச்சனைக்கு ரஜபுடைய மாதத்தில் பொதுவாக ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்ரா மிஅராஜ்மே. இது ஒரு முஜிஸா. இது சாதாரண என்ன போல உங்களை போல மனிதர்களுக்கு நடக்கக்கூடிய ஒன்று அல்ல. இது அல்லாஹ் பிரத்யேகமாக எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு ரசூலுக்கும் கொடுக்காத ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கினார். அந்த பயணம் ஒரு தனி முஜிஸா. ஒரு இரவுல மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அதுக்கு இஸ்ரா என்று கூறப்படும் மஸ்ஜிதுல் அக்ஸால இருந்து வானத்துடைய அல்லாஹ்வுடைய அரசு வரைக்கும் ஏழு வானங்களையும் தாண்டி சிதறத்தில் முன் அதையும் தாண்டி வைத்து அல்லாஹுடைய அல்லாஹுடன் ஒரு பிரைவட் மீட்டிங் ஒரு பிரைவட் கன்வர்சேஷன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தி வந்தார்கள். ஒரே இரவுல இது ஒரு மஸ்ஜிதுல் அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல பாடங்களை நமக்கு கற்பிக்கிறான். இந்த பாடங்களை இந்த நேரத்துல
ஆராயது அல்லது ஞாபகப்படுத்துவதற்கான நேரம் அது. அதே நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில தெளிவாக இன்னொரு மிக முக்கியமான ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத்துடைய பயணம். இது ரெண்டும் ஹிஸ்டாரிக்கலி பதிவான ரெண்டு பயணம். இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுடைய பயணத்தை போல அல்லாஹ்வுக்கு செய்யறது. ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மிஅராஜுடைய பயணத்தை போல ஒரே இரவுல பயணம் அங்கனைக்கு ஒரு 500 கிலோமீட்டர் தான் இருக்கு. அனைத்தையுமே எல்லா தகவல்களையும் கிடைத்தார்கள். தகுந்தவர்களே பொருத்தமானவர்களுக்கு பொருத்தமான பொறுப்பை கொடுத்தார்கள். முன்னால பேசு போங்க ரதியல்லானவங்க எல்லாருமே முந்திக் கொண்டாங்க. சொன்னாங்க அலி ரதியல்லான் நீங்க நிற்கணும், அவ்வக்கர் சித்திக் ரதியல்லான் நீங்க நிற்கணும். யாருக்குமே அழகான முறையில் நடந்து கொண்டார்கள். உடனேயாக எல்லோரும் பிரயாணம் செய்யக்கூடிய பாதையில போக முடியாது. அவர் அதுக்கு மாறாக மாற்று வழியில் போக வேண்டும். அதுக்கு ஒரு வழிகாட்டி வேணும். அந்த வழிகாட்டி யாரு எந்த முறையில பிரயாணம் செய்ய வேண்டும். உடனே பிரயாணம் செய்தால் பாதையில இப்படியும் அவர்களை தேடி வந்து பிடிப்பார்கள். அதனால் 3 நாள் சவுர் குகையில இருந்து தங்கி நின்று அதுக்கு திட்டமிட்டார்கள். அங்க இருக்கும் போது உணவு என்ன, அங்க இருக்கும் போது சாப்பிடுறது என்ன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சவுர் குகையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உணவு அளிக்க முடியாம இல்ல. இது அல்லாஹ் உம்மத்துக்கு எனக்கும் உங்களுக்கும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மனிதர்களும் நீங்க இவ்வாறுதான் இந்த உலக வாழ்க்கையையும் ஆஸ்ராவையும் திட்டமிடணும், பிளான் பண்ணணும். நீங்க ஒரு அக்கவுண்ட் எடுக்கணும். சும்மா வாழ வாழும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக பொறுப்பாக ஒரு அக்கவுண்டபிலிட்டி கணக்கிடுங்க. நான் முன்னுக்கு என்ன செய்யறேன், என்னத்தை நான் பிளான் பண்றேன், எந்த முறையில செய்ய வேண்டும். மஜூரா பண்ணுங்க. அறிவுள்ளவர்கள் அறிவுள்ளவர்கள ஆலோசனை எடுங்க. அதே நேரத்துல அந்த திறமை அறிவு உள்ளவர்களை அந்த பயணத்துல நீங்க செய்யக்கூடிய பணியில பார்ட்னர் ஆகுங்க, கொலபரேட் பண்ணுங்க. அவர்களுக்கு அந்த வழி தெரியாது. வழி தெரிஞ்ச ஒரு ஒரே பார்ட்னர் ஆக்கிறார்கள். அவ்வளவு சித்திக்கிறது எல்லாம் துணையாக எடுத்துக்கொண்டார்கள். எல்லாமே திட்டமிட்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது எல்லாத்தையும் செஞ்சு அல்லாஹ் இடத்துல தவக்கல் வைத்தார்கள். இந்த ரெண்டையும் விட முடியாது. எங்களோட திட்டம் எங்களோட பிளானிங் எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய உதவி. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம அந்த பிளானுக்கு எந்தவித பொறுமதியும் இல்ல. ஆனா அல்லாஹ் நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவின் மூலமாக சீராவின் மூலமாக கற்பிக்கிறான். நீங்க ஏதாவது செய்யறதா இருந்தா இந்த முறையில செய்யுங்க, இந்த முறையில செய்யுங்க. ஒரு சர்வே எடுங்க, ஒரு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட் எடுங்க, அதை ஸ்டடி பண்ணுங்க. சும்மா உட்கார்ந்து குருடர்கள் கண் விளங்காதவங்க ஒரு இருட்டுல இருந்து உன்னை தேற்றத்தை போல மஷூரா செய்யாதீங்க. எங்கட மஷூரா எல்லாம் அப்படிதான். நாங்க 5 பேர் உட்காருவோம், உட்கார்ந்துட்டு இதுக்கு என்ன செய்வோம். அப்ப நான் ஒன்று சொல்றதே மனத்துக்கு வார, எங்களுக்கு வகை வாரல்ல, எங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாரல்ல. நாங்க என்ன செய்யணும், முதலாவது உண்மையான மஷூரா இல்லா அதற்கானவர்கள் அறிவுள்ளவர்கள் தெரிந்தவர்கள் உளமாக்கல் நல்லவர்களை அழைத்து அவங்களுக்கு இதை சொல்லணும். அவங்க இதை சொல்லி அவங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை முன்வைக்கிறதுக்கு பின்னால இதுல இப்படி சாதகம் இருக்குது, இப்படி பாதகம் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து பாசிட்டிவையும் நெகட்டிவையும் பார்த்து அதுக்கு பின்னால எது மிகவும் லேசானதோ எது மிகவும் இலவானதோ செல்லம்லாம் அறிவு செல்லம் அவர்களுக்கு 2 விடயங்கள் முன்வைக்கப்பட்டா மார்க்கட்டங்கள்ல எங்களுக்கு ஆப்ஷன் இல்ல, அந்த சிரமத்தை முகம் கொடுக்கத்தான் போனும்.
அந்த நேரத்துல பொறுமையோடு அந்த சிரமத்தை முகம் கொடுக்கிறது மார்க்கம். ஆனா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, லேசான முறையில போகலாம், அதை லேசாக அடையலாம் என்று வரும்போது எல்லாத்தையுமே திட்டமிட்டாங்க, அப்படி செஞ்சாங்க. செஞ்சதுக்கு பிறகும் சுராக்கா என்ன செஞ்சாரு? சுராக்கத்துக்கு மாலிக் ரவி அல்லாஹர்கள் பின்னால இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, அவர் பின்பற்று வந்துட்டாரு. இப்ப என்ன செய்யறது? அந்த நேரத்துல அல்லாஹுடைய நேரடியான உதவி இன்டர்வென்ஷன் வந்தது. சுராக்கா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கும் போது பூமி சுராக்காவுடைய குதிரையை ஒட்ட அப்படியே விழுங்க ஆரம்பிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தடவை பல தடவை இப்ப அந்த இடத்துல சுராக்கா இப்னு மாலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட எந்தவித எதிர்ப்புமோ பகைமையோ இல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பிறந்தா 100 ஒட்டகம் கிடைக்கும், இப்படி வெகுமதிகள் கிடைக்கும், இவருக்கு பொருளாதார பிரச்சனை, இவர் யோசிக்கிறார் இந்த சொல்யூஷன் எடுத்துக்கொள்வோம். உங்களுக்கு தரப்படும் அந்த நேரத்துல மக்காவை விட்டு போடுறாங்க, உயிருக்கு அச்சம் போறாங்க, மதீனாவுக்கு போறாங்க. மதீனால ஒரு ஸ்டேட், ஒரு நாடு, ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கவே இல்லை. ரெண்டு பேரும் இப்படி இருக்கணுமே என்று ஒரு கனவை காணுங்க.
few seconds அதை காணுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த dream ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு உம்மத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதுல இன்றைய முக்கியமான ரெண்டு மெசேஜ் நான் உங்களுக்கு எங்களுக்கு புதிதாக படிக்கிறது ஒன்றுமே இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரால எல்லாமே இருக்குது. நாங்க அதை படிக்கிறோம் இல்ல. எந்த நாளும் எப்படி எந்த நாளும் சொல்லுறோம், எந்த நாளும் குர்ஆன் ஓதுறோம், எந்த நாளும் குளிக்கிறோம், எந்த நாளும் சாப்பிடுறோம், எந்த நாளும் தூங்குறோம், எந்த நாளும் நல்லவர்களோட குடும்பத்தோடு உறவு வைக்கிறோம், அதே போல எந்த நாளும் ரசூலுல்லாஹுடைய சீரால நாங்க படிப்போம். அதுல எங்களுக்கு மன ஆறுதல் குழந்தை எழுந்துட்டீங்களா, புள்ளை எழுந்துட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தவிர தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் தன்னுடைய சொந்த கரங்கள்னால அடக்கினாங்க. அல்லாஹ், நீங்க மனைவியை இழந்துட்டீங்களா? அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இழந்தாங்க. ஆனா அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில நீங்க எப்படியான பிரச்சனைக்கு முகம் கொடுத்தாலும் அந்த படிக்கும் போது எங்களுக்கு மனசுக்கு ஆறுதலும் தைரியமும் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வாழ்க்கையில நமக்கு உஸ்வா ஹஸனா அலஹாவும் உம்மா இருக்கு. அதை படிக்க எந்த நாளும் நாம் சீராவா படிக்கணும். எந்த நாளும் அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி வீட்டுல பேசப்படணும், வீட்டுல பேசப்படணும். இதங்க சொல்லக்கூடிய விடயங்கள் ஒரு சிரமம் கஷ்டமா அதை ஞாபகப்படுத்தணும். இப்படியான ஒரு கஷ்டத்தையும் கொடுத்தாங்க. சந்தோஷமா மகிழ்ச்சியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தன்னுடைய பேர பிள்ளையோட குடும்பத்தோட சந்தோஷமா கழித்திருக்கிறாங்க, மனைவிமாரோட சந்தோஷமா கழித்திருக்கிறாங்க. அந்த சந்தோஷத்தை நீங்க கொஞ்சம் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய இரண்டாவது விடயம் நான் வாழாமல் எல்லாரையுமே எல்லாத்தையுமே திட்டமிட்டு பிளான் பண்ணி எங்கட தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், திட்டமிடுங்க, பிளான் பண்ணுங்க, ஸ்ட்ராட்டஜியை போடுங்க. அதன் அடிப்படையில் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒத்துமையாக முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு நான் தரக்கூடிய மிக முக்கியமான ரெண்டு மெசேஜ்கள். அல்லாஹ், நாம் ரஜபுடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம், ஷாபானுடைய மாதம் அடைய இருக்கிறோம், ரமபான அடைய இருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரஜபிலையும் ஷாபாலையும் பறக்க செய்து ரமபான அடையக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்க வேண்டும். ரமபான பிளான் பண்ணுங்க, ரமபானுடைய நைட்ட பிளான் பண்ணுங்க, டே பிளான் பண்ணுங்க, ரமபான நீங்க கொடுக்கக்கூடிய சதக்காக்களை தர்மங்களை பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு இரவுலையும் ஏதாவது அளவு சதக்கா கொடுங்க. அந்த இரவு 27 இரவா இருந்தா அல்லாஹ் அக்பர், அந்த நண்பர் ஏராளமாக இருக்கும். அதனால் அதை திட்டமிடுங்க. அழகா குடும்பமாக திட்டமிடுங்க, அதே போல சமூகமாக திட்டமிடுங்க. கஞ்சியை மட்டும் யோசிக்காதீங்க, இஃப்தாரை இஃப்தாரை மட்டும் யோசிக்காதீங்க. அதை திட்டமிட சொல்ல தேவையில்ல. அது சும்மா அந்த சைட்ல நடக்கிற ஒரு வேலை. அந்த மற்ற விடயங்களை திட்டமிடுங்க. திட்டமிட்டு ஒரு சிறந்த ஒரு ரமபானை கழிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. எல்லாம் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. பெற்றெடுத்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எல்லாம் பலஸ்தீனில் கஷ்டப்படக்கூடிய மக்கள் அனைவருக்கும் விமோசனத்தை நசீபாக்குவாயாக. நீதி நியாயத்தை அங்கே இணையாக்குவாயாக. அநியாயக்காரர்களுக்கு நீயே போதுமானவர். அநியாயக்காரர்களுக்கு யாரே நீயே அவர்களுக்கான தகுந்த ஊழிய தகுந்த விடயத்தை தீர்வாக வழங்குவாயாக.